டிஜிட்டல் கார்டன் சேனல் அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், தைப்பட்டத்தில் நட வேண்டிய விதை நம்ம இன்றைக்கி என்னென்ன விதை நடலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், வெண்டை விதை, வெண்டை விதையிலே ஒரு ஒரு மிளகாய் விதை இருக்குது, அதையும் நான் போட்டுட்டு போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா முள்ளங்கி, அடுத்தது பார்த்திங்கன்னா புடலை விதை, இது வந்து சுரக்காய், அப்புறம் வந்து இது வந்து கொத்தவரங்காய். ஏற்கனவே வாங்கிட்டு வந்து அவரை விதையும் கொத்தாரங்க விதையும் இருக்குது, அதையும் நம்ம சேர்த்து நட்டுக்கலாங்க. இப்போ டாமியும் வந்து விதை நட நானும் வரேன் அப்படின்ட்டு இருக்கிட்டு நம்ம கை மேலாம் ஏறிக்கிட்டு இருக்கிறான், அவனையும் கூட்டிகிட்டு போக வேண்டியது தான். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம முள்ளங்கி நடலாம். இந்த முள்ளங்கி நடும்போது வந்து நம்ம ரெண்டு மூணு வர மாதிரி தான் நடணும், அதிகமாக நட்டோம்னா நம்மளுக்கு வந்து முள்ளங்கி இறங்காது. இந்த மாதிரி பாருங்கள், ரெண்டு மூணு நாலு அவ்வளோதாங்க நடணும். நம்ம கொத்தி எடுக்கணும், கொத்தி எடுத்துட்டு தான் நம்ம அடிக்கணும். ஏன்னா அந்த பில்லு பூ, இந்த பில்லுங்களில் இருக்கிற புழு வந்து நம்ம வீட்டு ஏறிடுவோம், அந்த பில்லெல்லாம் நம்ம எடுக்காத அடிச்சோம். அந்த பிள்ளையெல்லாம் நம்ம களையை கொத்தி எடுத்துட்டு தான் நம்ம வேப்பனை கரெக்டில் அடிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சின்ன நெல்லி, இது வந்து நல்லா ஹைட்டாக இருந்துச்சு, நம்ம ஆடு கடிச்சதுனால இப்போ நல்லா கிளக்கலையாக வருது. இந்த இடத்துல ஆடு கடிச்சிருச்சு, அதனால் வந்து நம்ம ரெண்டு மூணு நாள் துளிர் இருக்குது. இதை வந்து நம்ம இந்த முள்ளங்கி நட்டோம் இல்லைங்களா, அதுலேயே நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா அப்படி நம்ம நல்லா மண், இந்த விதை தெரியாத அளவுக்கு நம்ம மண் போட்டு மூடிடுங்க, அப்போ தான் நாற்று நல்லா போகும். அடுத்தது பாருங்கள், நம்ம இந்த அவரை வெளியே நம்ம நட்டுக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துலலாம் நம்ம வந்து முள்ளங்கி நட்டுருக்குறோம். அந்த முள்ளங்கி நட்டு
வைக்காம தான் இருக்குது, நல்லா தழைஞ்சி வந்திருக்குது. நெல்லி செடி நடும்போது நட்டது தான். இதில் வந்து ஒரு கொய்யா செடியும் ஒரு நெல்லி செடியும் தான் காஞ்சி போச்சு. வருமா இது நட்டு வந்து இதுக்கடியில் நான் மேல்கொண்டு செடியும் வந்து நான் அப்படியே இந்த பூவையே பிச்சு போட்டுருந்தேன். இப்போ நல்லா வந்துருக்குது. இதில் வந்து நான் தக்காளி செடி போட்டிருந்தேன், தக்காளி செடி நல்லா வந்துருக்குது. இப்போ நம்ம புடிங்கி வந்து வேறு இடத்துல நம்ம நடலாம். இந்த மாதிரி நம்ம விதைங்களை வந்து ஒரு இதுக்கடியில் நம்ம போட்டு விட்டாவே செடி நல்லா வந்துடும். இதில் வந்து தனியாக நம்ம வந்து விடணும் அப்படிங்கிறதும் கிடையாது. இந்த இடத்துல வந்து நம்ம தக்காளி செடி ஃபஸ்ட்டு நம்ம நட்டுக்கலாம். தக்காளி செடி நடும்போது நல்லா கொஞ்சம் நல்லா கேப் விட்டு தான் நடணும். நல்லா ஒரு 2.5 அடி போட்டு தான் நடணும். இதே கிட்ட ரெண்டு கால் வந்து நம்ம இந்த செடி நட்டு தக்காளி செடி நட்டுக்கிறோம். அடுத்தது வந்து நம்ம பூச்செடி நட்டுக்கலாம். இந்த பூண்டு செடியும் இது வந்து களை செடி, இது வந்து பூண்டு செடியும் பாருங்க பூச்செடி மாதிரியே இருக்கு ஒரு சேப்பு. இது வந்து ஒரு வெச பூண்டு, அதை நம்ம எரிஞ்சிருக்கோம். எல்லா பூச்செடியோடு பாருங்க, இந்த பூச்செடி தான் கொஞ்சம் நல்லா பெருசாகவும் அழகாகவும் இருக்கு. நம்மளுக்கு கொடி படர்ந்து நல்லா காய் வைக்கும் பாருங்கள். அதே மாதிரி தான் நான் நட்டுருக்கிறேன், எல்லா செடியுமே அது மாதிரி தான் நட்டுருக்கிறேன். இங்கே ஒரு செடி இருக்குது, இங்கே
இந்தாண்டை வந்து நான் அவரைச்செடி தாங்க நட்டேன். ஆனால் அந்த அவரைச்செடி முளைக்காதனால முள்ளங்கி மட்டும்தான் இருக்குது. அவரை விதை ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் பழைய விதையும் நட்டேன், அதனால் வந்து ஒரு செடி கூட முளைக்கே காணும். இது எல்லாமே முள்ளங்கி விதை தான் பாருங்கள். ரெண்டே விதை நட்டது எப்படி இருக்குது, நாலு செடி மூணு செடி இருக்கிறது எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து சுர விதை, இது வந்து கடையில் வாங்கிட்டு வந்து நட்ட சுர விதை. இது எல்லாமே நல்லா முளைச்சிருக்கு சுர விதை. இதெல்லாம் அங்கே நட்ட சுர விதை வேறு, இது வந்து பாம்பு சுர. அங்கே இருந்து முன்ன காட்டினது வந்து அது வந்து கும்பு சுர. சுரவரையும் முளைச்சிருக்கு நல்லாவே. ஒரு 95% சுரவரையும் நம்மளுக்கு முளைச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பொருளை விதை. பொருளை விதையில வந்து சரியாக முளைக்கல, அது என்னன்னு தெரியல. அது வந்து 4-5 விதை நடிச்சு அதில் வந்து ஒரு செடி 2 செடி, இந்த செடி வந்து கோழி கொத்தி தின்றுருக்குது. மூணு செடி தான் முளைச்சிருக்குது நம்மளுக்கு பொருளஞ்செடி. மற்றது வந்து இது பாருங்கள், முள்ளங்கி பாருங்கள். இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தண்ணி கட்டுச்சு. இது ஒரு வந்து கரண்ட் ஆஃப் ஆனதுனால 2 நாளைக்கு பின்னாடி கட்டினது. அது சின்ன செடியாக இருக்குது, இது நல்லா பெரிய செடியாக வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.